சரி சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ளீஸ் சார், என் பேர் ரவி சார். நான் பிஎஸ்சி இருக்க முடிச்சிருக்கேன் சார். இன்னும் வேலையே கிடைக்கல சார். திடீர்னு அப்பாவுக்கு முடியாமல் போயிடுச்சு சார். டாக்டர்ஸ் 20,000 இருந்தால் தான் காப்பாற்ற முடியுன்றாங்க சார். ஏன்ப்பா இப்படி தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க? கை காலெல்லாம் நல்லா தானே இருக்குது? ஏதாவது வேலை செஞ்சு நீ நல்லபடியாக பிழைக்கலாம்ல? இப்படி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட வந்து பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிருக்கும்ல. போப்பா போ. எக்ஸ்கியூஸ் மீ சார், மை நேம் இஸ் ரவி சார். ஐ எம் அ கம்ப்யூட்டர் கிராஜுவேட் சார். இன்னும் வேலை கிடைக்கல சார். திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு முடியாமல் போயிடுச்சு சார். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன். மருந்து வாங்க சொன்னாங்க சார். அது கூட காசு இல்லை சார். உங்களால் முடிஞ்ச உதவி கொஞ்சம் பண்ணுங்கள் சார், ப்ளீஸ் சார். இல்லைனா எங்கள் அப்பாவை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் சார், ப்ளீஸ். எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன் சார்? அது வந்து ஜிகே ஹாஸ்பிட்டல் சார். ஜிகே ஹாஸ்பிட்டல். ஓ, ஜிகே ஹாஸ்பிட்டலா? அங்கே எனக்கு ஒரு டாக்டர் நல்லா தெரியும். கவலைப்படாதப்பா, போய் பார்க்கலாமா சார்? அது இல்லை சார், அவர் நேற்றுக்கே டிஸ்சார்ஜ் ஆகிட்டார் சார். மருந்து வாங்க தான் சார் காசு இல்லை. ஓ சரி, வாப்பா. நானே எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி தரேன். மருந்து ஸ்லிப் இருக்கா சார்? ஸ்லிப்பா சார்? சார் ஸ்லிப்பை வீட்லேயே ரெஸ்டாரண்ட் போல இருக்கு சார். ஏன்ப்பா இப்படி போய் சொல்கிற? ஆ சார், போய் போயெல்லாம் இல்லை சார், நிஜமாக தான். ஸ்லிப்பை கேட்டால் வீட்டில் இருக்குங்கிற. சரி, ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாருங்கிற. ஓம் பண தேவைக்காக பெற்றவங்களை உடம்பு சரியில்லாதவங்களுக்கு அப்படிலாம் இல்லை சார். உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் உண்மையாக கேட்குறவங்களை கூட சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது. போப்பா போய் வேலைப்பார். போ சார், உண்மையாக தான் சார் சொல்கிறேன், ப்ளீஸ் சார். யாரா? நான் தானே, இங்கே கொஞ்சம் வாங்கினேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் போல இருக்குண்ண. என்ன விஷயம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னென்ன ஆச்சு? உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொன்னதுனால தானே அப்பாவையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோண்ணே. பணம் ரொம்ப கேட்டாங்கண்ணே, கொடுக்க முடியல. அப்பா செத்து போயிட்டாரு, அதனால தானே நான் இப்படி இருக்கேன். இவர் தானே எங்கள் அப்பா. அப்பா எப்படின்னா இருக்காரு? நல்லா இருக்காருப்பா. இந்தாங்கண்ணா வச்சுக்கோங்கண்ணா, இன்னைக்கு சேர்த்த பணம்ண்ணா. ஏதோ என்னால் முடிஞ்சது, கவலைப்படாதீங்கண்ணா. கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் நல்லது தானே செய்யும். தம்பி சூப்பர் சூப்பர்.
ரொம்ப நன்றிண்ண. அப்பாவை எப்படி நான் காப்பாத்துவீங்க? எந்த புக்கு வாங்கலாம் 20 ரூபா, எந்த புக்கு வாங்கலாம் 20 ரூபா. உங்க லைஃப் மாத்திர எந்த புக்கு வாங்கலாம் 20 ரூபா சார். பாருங்க சார், 20 ரூபா சார், எல்லாமே 20 ரூபா தான். பாருங்க சார், பாருங்க சார், எந்த புக்கு வாங்கினா 20 ரூபா, எந்த புக்கு வாங்கினா 20 ரூபா. உங்க லைஃப் மாத்திர எந்த புக்கு வாங்கினா 20 ரூபா சார். 20 ரூபா தான் சார். பாருங்க சார், 20 ரூபா தான் சார், எல்லாமே 20 ரூபா தான். பாருங்க சார், பாருங்க சார், அதுவும் 20 ரூபா தான் சார். இதுவும் தான் சார். பாருங்க சார், இருபது ரூபா சார் வாங்க சார் குடிச்சிருக்கா சார். இதுவும் 20 ரூபா சார். 12th ஸ்டாண்டர்ட் புக் சார் இது.